This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் சார் இப்போது சமீப காலத்தில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் இந்த சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும், பிரபலங்களை சார்ந்தவர்களாக இருக்கும் இன்ட்ரி கொடுக்கும் போதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போதை பழக்கத்தால் நிறையா பேரோட குடும்பங்கள் வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சார் இந்த சினிமாக்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் இந்த போதை பழக்கம்ன்றது இப்போ ஆரம்பித்ததா சார், இல்லை முந்தைய காலத்துலேருந்து இது இருக்கா சார்? கலைஞர்கள்னாவே குடிச்சுப்பிட்டு தாங்க எல்லாம் பண்ணுவாங்க. தெருக்கூத்து காலத்திலிருந்தே உண்டு. தெருக்கூத்து காலத்திலிருந்தே இப்போ கரகாட்டக்காரர்லாம் இருக்காங்களே, விடிய விடிய ஆடுவாங்க. அவங்களாம் குடிச்சுப்பிட்டு தான் வந்து ஆடுவாங்க. விடிய விடிய இந்த நாதஸ்வர கச்சேரி வாசிக்கிறவங்களாம் அந்த நீங்கள் எடுத்து ஊதி பாருங்கள் தெரியும். கலைஞர்களுக்கும் போதைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. நாடகத்தில் வந்து நடிக்கிறதுக்கு இது பண்ணும்போது கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் வந்து நடிப்பாங்க. எல்லா தொழிலையுமே உண்டு, எல்லா தொழிலையுமே உண்டு. விடிய விடிய வேலை பார்க்கணுன்னாக்கா கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இது அவங்களோட மனநிலையை வந்து எந்த அளவுக்கு ஒரு அது அந்த மனநிலையை பாதிக்க, அந்த மனநிலை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறது. மனநிலை அவங்க கவலைங்க. அது அதை 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 குடிக்கலைன்னா அவங்களால் சரியாக நடிக்க முடியாதுன்னும்போது அந்த நடிப்பு போச்சுனாக்கா அப்போ வர்ற மனநிலை யார் பார்க்குறது? என்னமோ குடிக்கிறதுங்கிறது வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம்தான் குடிக்கிறதாகவும், இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் குடிக்கிறது இல்லையா, இல்லை நீங்கள் யாரும் குடிக்கிறது இல்லையா, இல்லை வக்கீலுங்க இவங்க யாரும் குடிக்கிறது இல்லையா, இல்லை என்ஜினியர்ஸ் யாரும் குடிக்கிறது இல்லையா, இல்லை ஐஏஎஸ் அதிகாரிகள் குடிக்கிறது இல்லையா, யார் குடிக்கிறது இல்லை, அதிகாரிகள் குடிக்கிறது இல்லையா, அரசியல்வாதிகள் குடிக்கிறது இல்லையா, எந்த ஃபங்க்ஷனில் வந்து குடி இல்லாமல் நடக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த குடியை தாண்டி இந்த போதைப் பொருட்கள், இந்த மற்ற பொருட்கள் எல்லாமே அதிகமாக வந்து இந்த பார்ட்டி டைமில் வந்து விநியோகம் ஆகுது அப்படின்ற மாதிரியான. ஆமாங்க, பார்ட்டிங்கிறத ஜாலியாக இருக்கிறதுக்கு தாங்க. குடி அப்படிங்கிறது ஒரு தீபாவளி அன்னைக்கு கோழி அடிக்கிறீங்க, அதனால் நான்வெஜ் சாப்பிட்றது அன்றைக்கி தீபாவளி கொண்டாடுறதெல்லாம் அதிகம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? சார் கோழி அடிக்கிறதும் போதைப் பொருள் பயன்படுத்தும். அந்த கோழி அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசாக தாக்க சாந்தி பண்ணிக்கிட்டாங்கன்னு பண்ணிக்காமல் இருப்பாங்களா? தீபாவளி ஒழிச்சிடலாமா? எல்லா பண்டிகைகளையும் திருவிழா காலங்கள்லாம் இப்போ எங்கள் குலதெய்வம் கோயிலெல்லாம் பூஜை நடத்துவாங்க, கெடா வெட்டுவாங்க, கெடா வெட்டி எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு தான் கும்பிடுவாங்க. அதை சாராயிட்டுன்னு அப்படியே இருக்கும். சாராயிட்டுன்னு ஒரு பக்கம் அதை குடிச்சுட்டு மொண்டு குடிச்சிட்டு போவாங்க. கையில் அல்றதெல்லாம் கப்பில் குடிக்கிறதுல மொண்டு குடிச்சிட்டு போவாங்க. எங்கள் குலதெய்வம் அங்கே வேலூர் சேலம் வேலூர் பரமத்தியில் எங்கள் குலதெய்வம் அங்கே அளப்பறவை வச்சுருக்குது. கெடா வெட்டுறதுனாக்கா தண்ணிக்கு தனியாக பணங்கள் வாங்கிடுவாங்க, அதாவது சாராயத்துக்கு தனியாக பணம் வாங்கிடுவாங்க, கிடாவுக்கு தனியாக பணம் வாங்கிடுவாங்க, இந்த சாமிக்கு அலங்காரத்துக்கு தனியாக பணம் வாங்கிடுவாங்க. எல்லாம் நான் பக்தி மாநிலம், நான் சாமியை கும்பிட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்கள் பரம்பரையாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் கொடுத்துருவோம். அதெல்லாம் நான் போனதே கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க குடிச்சுப்பிட்டு இந்த ஆட்டம்தான் ஆனானுங்கன்னு கிடையாது. அப்படியோ வேலூரே அதாவது அந்த பரம்பத்தியே அப்படியே காவேரியே தண்ணியில் மிதக்கும். காவேரி ஆறே சாராயமாக ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா திருவிழாக்கள்லேயும் உண்டுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட கெரியர் வைஸ் பார்க்கும்போது நிறைய நபர்களை வந்து சந்திச்சிருப்பீங்க. இந்த மது இந்த மாதிரியான பழக்கத்தினால ஒருத்தவங்களோட கெரியர் பாதிக்கப்பட்டிருக்கு சினிமா துறையில் அப்படின்ற மாதிரி ஆட்கள் நீங்கள் சந்திச்சு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை சொல்லலாம், கலைவாணர். அவருடைய மதுவினுடைய மது பழக்கத்தினால தான் அவருடைய 45 வயசுல இவர் இறந்தார். கடுமையான மது பழக்கம், அதில் தான் அவர் இறந்தார். ஆனால் அவர் மாதிரி மது விலக்கு பிரச்சாரம் பண்ண எவ்வளோ இருக்க முடியாது. நல்ல தம்பி படத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் மது விலக்கு பிரச்சாரம் தான் பண்ணுவார். குடிகெடுத்த குடி ஒழிந்தது ஆணும் பெண்ணு ஒன்று சேர்ந்தது இந்த நாட்டில் அக்டோபர் 2 மேலே காந்தி பிறந்த நாள் அன்றைக்கி மது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுவார். அப்படிப்பட்ட மது விலக்கு பிரச்சாரம் பண்ணவர் இறந்தது வந்து மது அதிகமாக குடித்ததுனால அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அது 45 வயசுல இறந்தார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மது உன்னால் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சாங்க, அதில் பேசும்போது ஒரு நடிகை ஒருத்தவங்க, அதாவது ஒரு பின்னாடி பாடகி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய கணவன் வந்து எல்ஜிபிக்கியூவில் வந்து இருக்கார், ஆனால் அதை வந்து வெளியே சொல்லாமல் என்கிட்ட வந்து திருமணம் செய்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க வைக்கிறாங்க சார். அதாவது இந்த நடிகர்கள் ஏன் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறாங்க இருக்கும்போது, இதை வந்து ஏன் மறைக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க, நம்ம இது இருந்தால் நம்மளோட கெரியர் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு பயம் வருதா சார்? சார் அந்த பொண்ணு நீங்கள் சொல்கிறது யாரும் தெரியுது. அந்த பொண்ணு ஏதோ ஒரு சேனல் ஆரம்பிக்க போகுது, அதுக்கு ப்ரோமோ போட்டுக்கிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ அவங்க சொல்கிற எதுவுமே வந்து இருந்துட்டு போகுது. அவங்க புருஷன் வந்து எல்ஜிபியாக இருந்தாருங்கிறது 13 வருஷம் கழிச்சு ஏன் சொல்கிறாங்க? அதுதான் கேள்வியே. அதனால இரண்டு வருடத்துக்காக இல்லாட்டி இந்த அதில் என்ன செய்தி இருக்குது, என்ன செய்தி இருக்குது? 13 வருஷமாக ஒரு பொண்ணு வந்து ஒரு தண்ணி நேச்சரிக்கையாளரோட வாழ்ந்துச்சா? உங்கள் காதில் பூ எவ்வளோ வச்சுருக்கீங்க, என் காதில் எவ்வளோ பூ வச்சுருக்கோம், எடுத்து போடுங்க. இந்த அம்மா சொருகிட பூ எடுத்து போடுறதுக்கு கூட ஒரு கூட வேணும், அவ்வளோ பூ சொருகிட்டு திடீர்னு வந்தாங்க நிறைய பிரபலங்கள். ஆமாங்க, ஒரு சேனல் தொடங்க போதுங்க, சேனல் தொடங்கும் போது அதுக்கு ப்ரோமோ நடத்திக்கிட்டு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.